அனைவருக்கும் வணக்கம். நம் தமிழக அரசு கல்வித்துறை மூலயமா ஒரு அப்ளிகேஷன் உருவாக்கியிருக்காங்க, TNEMIS, அதாவது தமிழ்நாடு எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், தமிழில் கல்வி மேலாண்மை தகவல் அமைப்பு. இதை சுருக்கமாக நம்ம TNEMIS அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த அப்ளிகேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா, ஆசிரியர்கள் அவர்களுடைய தினசரி வருகையை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும். அதே போல் பள்ளிக்கு சேராமல் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விவரங்களையும் பள்ளியிலிருந்து இடைநின்ற மாணவர்களுடைய விவரங்களையும் நம்ம பதிவு செய்து கொள்ள முடியும். இது மட்டும் இல்லாமல் ஐ ஸ்க்ரீனிங், டீச்சர் ட்ரைனிங், ஸ்கூல் ப்ரிப்பேர்ட்னஸ், பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல், இன்சார்ஜ் டீச்சர்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விவரங்களையும் நம்ம பார்த்துக்கொள்ளவும் முடியும், பதிவு செய்து கொள்ளவும் முடியும். இந்த TNEMIS அப்ளிகேஷனை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி ப்ளே ஸ்டோரில் போய் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதனால் நம்ம டைரெக்டாக நான் ஏற்கனவே ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணி வச்சதுனால இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன்லேயோ இல்லை அப்ளிகேஷன் லிஸ்ட்லேயோ இருக்கக்கூடிய TNEMIS அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். TNEMIS இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் ரெண்டு ஷோ ஆகும். அதாவது இந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு ரெண்டு விதமாக பயன்படுத்த முடியும். ஒன்று, டீச்சர் ஐடி மூலிமா நம்ம ஒரு சில விவரங்களை பதிவு செய்துக்க முடியும். அதே போல் ஸ்கூல் ஐடி மூலிமா நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும். இப்போது இந்த டுட்டியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டீச்சர் ஐடியில் நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும், ஸ்கூல் ஐடியில் நம்ம எந்தெந்த விஷயங்களை வந்து பதிவு செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீச்சர் ஐடியை நம்ம பயன்படுத்தி அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இந்த லாகின் ஐடி அப்படிங்கிற இடத்துல ஒவ்வொரு ஆசிரியருக்குமே அவர்களுக்கு EMIS ஐடி வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த EMIS ஐடியை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு வந்து நம்ம EMIS ஐடியில் எந்த ஃபோன் நம்பர் போட்டு நம்ம பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த நம்பருடைய முதல் நான்கு இலக்கம் போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து அட் அப்படிங்கிற ஒரு சிம்பல் யூஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம பிறந்த வருடம், அது மூணுத்தையும் நம்ம போட்டு சைன்இன் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ நம்மளோட ஐடி வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போது நம்ம டீச்சர் ஐடி போட்டு உள்ள லாகின் பண்ணிட்டு வந்துட்டோம். இதில் இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வரோம். TNEMIS குட் மார்னிங். இப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னா குட் மார்னிங்கா குட் ஆஃப்டர்நூன் அப்படிங்கிறது வந்து சொல்லும். அதுக்கடுத்து ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வரலாம். ராமு எஸ். அதுக்கடுத்து உங்களுடைய பேர் வந்து வாசிக்கும். அதுக்கடுத்து ஐ ஸ்க்ரீனிங், அதாவது இந்த ஆப்ஷன் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பார்வைத்திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதில் அப்டேட் பண்ணிக்க முடியும். இதில் போய் எப்படி நம்ம அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம தனி எபிசோடாகவே பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து புக் ஓஓஎஸ்சி. ஓஓஎஸ்சி அப்படின்னா அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், அதாவது பள்ளியிலிருந்து விடுபட்ட மாணவர்களுடைய விவரங்களையும் பள்ளிக்கு சேராமல் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய விவரங்களையும் நாம் இதில் போய் பதிவு செய்து கொள்ள முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஸ்கூல் டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் ட்ரைனிங் அதாவது நம்மளுடைய பிளாக்கில் எப்பப்பெல்லாம் ட்ரைனிங் போட்டிருக்காங்களோ அதை வந்து இதில் நம்ம அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நமக்கு ஏதாவது ட்ரைனிங் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இதில் போயிட்டு பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஹோம் பட்டன். இதன் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும்னா நாம் ஏதாவது ஒரு ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு உள்ளே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், மறுபடியும் நம்ம ஹோமுக்கு வரணும் அப்படின்னா இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஹோமுக்கு வந்துடுவோம். மோ மெனு. மெனு இதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா மெசேஜஸ், எபோட், லாக்அவுட். இதிலிருந்து நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி முடிச்சிட்டு பின்னாடி நம்ம வெளியே லாக்அவுட் கொடுக்கக்கூடிய பட்டன்ஸ்லாம் இதில் தான் இருக்கும். இப்போது இதிலேருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா மெனு பட்டனில் இருக்கக்கூடிய லாக்அவுட் ஆப்ஷனை வந்து நம்ம டபுள் டேப் பண்ணால் போதும். லாக்அவுட். அதுக்கடுத்து ஸ்கூல் ஐடி வச்சு லாகின் பண்ணி அதுக்குள்ளே இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். இப்போது அதனுடைய லாகின் ஐடியில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்குமே யுடைஸ் கோட் கொடுத்துருப்பாங்க. அந்த யுடைஸ் கோடை வந்து நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். TNEMIS. இப்போது நம்ம ஸ்கூல் ஐடி போட்டு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணி இதனுடைய இன்டர்ஃபேஸ்க்கு வந்துட்டோம். இப்போ இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு வரலாம். இந்த ஸ்கூல் ஐடி போட்டு நம்ம ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபோனில் லெஃப்ட் சைட் கார்னர் டாப்பில் வந்து நம்மளுக்கு என்ன காட்டும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கூல் பேர் வந்து நம்மளுக்கு காட்டும். அதுக்கடுத்து நம்ம ஒவ்வொன்றா நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணிட்டு வரலாம். டீச்சர் அட்டெண்டன்ஸ் அதாவது இதன் மூலிமா என்ன பண்ணிக்க முடியும்னா ஒவ்வொரு பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் வந்து அவங்க பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய தினசரி வருகையை வந்து இதில் போய் பதிவு செஞ்சுக்க முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து
சர்வே ஸ்கூல் ப்ரிப்பேர்ட்னஸ் ஸ்கூல் ப்ரிப்பேர்ட்னஸ் அதாவது இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போது கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருக்க பள்ளியில் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை இதில் தினமும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பதிவு செஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் இந்த ஆப்ஷன் மூலமாக என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா, பள்ளி குழந்தைங்களுக்கு வந்து நம்ம பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல் அண்ட் ஒர்க் புக்கெலாம் கொடுத்துருப்போம். இந்த ஆப்ஷன் மூலிமா போயிட்டு எந்த மாணவனுக்கு வந்து நம்ம புக்ஸ் கொடுத்துருக்குறோம், எந்த மாணவனுக்கு நம்ம புக்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத வந்து இதில் நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்க முடியும். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து இன்சார்ஜ் டீச்சர்ஸ் இந்த ஆப்ஷன் எதுக்கு அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கூல்லுமே 6 வயசுலேருந்து 18 வயசு வரை இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட உடல்நிலை வந்து எந்த கண்டிஷன் இருக்குது, ஏதாவது வந்து நோய் வந்து வந்திருக்கா, ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்த்து அவங்களுக்கு சரியான சிகிச்சையை வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்கூல்லுமே ஒரு டீச்சரை வந்து நம்ம இன்சார்ஜ் டீச்சராக வந்து நம்ம நியமிப்போம். இந்த 4 வகையான ஆப்ஷன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு இந்த ஸ்கூல் ஐடியில் வந்து இருக்குது. 1 டீச்சர் அட்டண்டன்ஸ், 2 ஸ்கூல் ப்ரிப்பேர்ட்னஸ், 3 பிரிட்ஜ் கோர்ஸ் மெட்டீரியல், 4 இன்சார்ஜ் டீச்சர்ஸ். இந்த 4 ஆப்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. இப்போது நம்ம முன்ன சொன்ன மாதிரி இப்போ டீச்சர் ஐடிக்குள்ளே போயிட்டு நம்ம போகும்போது அதிலிருந்து நம்ம எப்படி வெளியே வரத்துக்கு லாக் அவுட் யூஸ் பண்ணமோ அதே மாதிரி இதுலேயும் நம்மளுக்கு ஹோம் பட்டன் அண்டு மெனு பட்டன் இருக்கும். இந்த மெனு பட்டனுக்குள்ளே போயிட்டு லாக் அவுட் கொடுத்து நாமளும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலிருந்து நம்ம வெளியே வந்துக்கலாம். இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, டிஎன்எம்எஸ் அப்ளிகேஷனுக்குள்ளே நம்மளுக்கு 2 வகையை நம்ம பயன்படுத்திக்க முடியும். 1 டீச்சர் ஐடி யூஸ் பண்ணி அதனுடைய இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து ஸ்கூல் ஐடி போட்டு லாகின் பண்ணி அதுக்குள்ளே இன்டர்ஃபேஸில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்தோம். வரக்கூடிய டியூட்டோரியலில் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குள்ளேயுமே போயிட்டு அதை எப்படி நம்ம விவரங்களை வந்து பதிவிடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு வருவோம். தேங்க்யூ.